தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் மனிதர் வந்து மறுபடியும் உயிரோடு வர முடியுமா அப்படி உயிரோட வந்தா அவர் மனிதரா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்குள்ள இருக்கும் இறந்த ஒரு மனிதர் வந்து மறுபடியும் உயிர் திறந்த சம்பவம் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது மர்மங்களின் சரித்திரம் நான் பவித்ரா முருகீசன் காலத்தில் வந்து பாத்தீங்க நிறைய மந்திரவாதிகள் வந்து என்னால நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை ஏமாத்துறது மந்திரவாதிகள் மட்டும் இல்லை சாமியர்களுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அதாவது தென்னாப்பிரிக்கால ஒரு மந்திரவாதி வந்து என்னால நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும் சொல்லிட்டு தன்னை பத்தியே தானே வந்து பெருமையா வந்து ஊர் மக்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு இது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்ன வந்து உயிரோட வந்து சவப்பெட்டிக்குள்ள புதைச்சு வைங்க சில மாதங்கள் கழிச்சு நான் மறுபடியும் உயிரோட வருவேன் அப்படிங்கிற விஷயம் கூட சொல்லிருக்காரு ஆனா மக்கள் யாருமே அதை பெருசா கண்டுக்கல ஒரு நாள் வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கூட்டி அதிகாரிகள் பெரியவர்கள் முன்னாடி வந்து சவால் விடுறாரு என்ன அப்படின்னா என்ன சவப்பெட்டிக்குள்ள வையுங்க நான் மறுபடியும் வந்து உயிரோட வருவேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய தொல்லை தாங்காம மக்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ள வந்து அடைச்சாங்க அப்ப அடைக்கும் போது அந்த மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா இந்த

அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சிரிச்சாங்க இப்படி தன்னை ஒரு மந்திரவாதி தான் ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை ஏமாத்துறது முன்னாடி சாதுக்கள் சித்தர்கள் யோகிகள் எல்லாருமே அற்புதமான விஷயங்களை வந்து பண்ணிருக்கிறத நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் அது கற்பனையா இல்ல மதம் சார்ந்த ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய விவாதங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு பஞ்சாப்ல ஹரிதாஸ் அப்படிங்கிற ஒரு சாது இருந்தாரு அவரை பத்தின விஷயங்கள் எல்லாமே ய மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து கேள்விப்படுறாரு அவரை பத்தி நிறைய பெருமையான விஷயங்கள் எல்லாமே வந்து கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டவருக்கு வந்து நம்பவே முடியல அதனால ஹரிதாஸை வந்து அவர் பார்க்க போறாரு பார்க்க போனவர் வந்து உங்களை பத்தின நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்பட்டோம் ஆனா எதையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த சாது வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எதையும் நான் யாருக்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து இறந்து மறுபடியும் உயிரோடு வர என்னுடைய உடல்ல என்னுடைய ஆன்மா வந்து வெளியேற போகுது தேவைப்படுற நேரத்துல என்னுடைய ஆன்மா வந்து என்னுடைய உடலுக்குள்ளே வந்து புகரும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே வந்து அந்த மகாராஜாவுக்கு வந்து நம்பவே முடியல என்னுடைய அரண்மனையிலே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த சாதுவை வந்து குழி தோண்டி புதைச்சி மறுபடியும் நாற்பது நாள் கழித்து அவரை வந்து குழிக்குள்ளே இருந்து எடுத்து அவர் உயிரோட இருக்காரா இல்ல இறந்து போயிட்டாரா அப்படின்னு பரிசோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு மகாராஜா சொல்கிறாரு அதுக்கு சாதுவுமே வந்து ஒத்துழைக்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு சாது வந்து அரண்மனைக்கு வராரு அவர் என்னைக்கு வந்து அரண்மனைக்கு வராரோ அன்னைக்கு வந்து அவ்வளவு ஒரு கூட்டம் அரண்மனை தோட்டத்தில் வந்து மக்கள் எல்லாமே கூடி இருக்காங்க பிரிட்டிஷ்காரர்கள் இருக்காங்க நிறைய மருத்துவர்கள் எல்லாருமே இருந்தாங்க இது எப்படி ஒரு சாத்தியம் மறுபடியும் வந்து எப்படி உயிரோடு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க அதை எல்லாருமே நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கே இருந்தாங்க அப்போது அந்த அந்த சாது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் ஒரு துணி மட்டும்தான் கட்டியிருந்தார். தனக்கு வந்து இப்போ ஜீரண சக்தி வந்து இழந்துட்டதாக வந்து சொல்றாரு தன்னோட தவ கோலத்தில் வந்து இருக்காரு அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா வந்து துணியை வந்து கட்டுறாங்க என்ன துணி அப்படின்னா அது வந்து மெழுகு துணி ஏன்னா குழிக்குள்ள வந்து புதைக்கும் போது நிறைய பூச்சிகள் வந்து அவரை வந்து அண்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா மீண்டும் நாற்பது நாள் கழித்து உயிரோடு வரும்போது அவருடைய உடலுக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவரை வந்து மெழுகு துணியால் வந்து போத்துறாங்க அவரை ஒரு பெட்டிக்குள்ளே இட்டு குழி தோண்டி புதைக்கிறாங்க புதைச்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காவலர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க எங்கேயுமே இவர் வந்து தப்பிச்சு ஓட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் வந்து அங்கே பாதுகாப்பாக இருக்காங்க நாற்பது நாள் கழித்து மறுபடியும் வந்து அங்கே குழி தோன்றாங்க அந்த குழி தோன்றின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாமே முளைச்சிருந்தது அதை தாண்டி தான் வந்து செடிகள் எல்லாத்தையுமே பிடிங்கி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சாதுவை வந்து மேலே எடுக்கிறாங்க மேலே எடுக்கும்போது அவருடைய உடல் வந்து அதே தான் இருக்குது இருந்துட்டு அவர்னா பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை அவர் மேலே வந்து ஒரு சுடு தண்ணி ஊற்றுறாங்க அப்புறம் சூடான எண்ணெய் எல்லாச்சுமே அவர் கை கால் வச்சு நீவி விடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சூடான சப்பாத்தி எடுத்து அவருடைய மேலே வைக்கிறாங்க மேலே வச்சோன்னே அவருடைய உடல் வந்து சிலிர்க்குது கண் இமையை வந்து துறக்கிறாரு அவருடைய இதய துடிப்பு வந்து மெல்ல மெல்ல துடிக்க ஆரம்பிக்குது இதை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க எப்படி வந்து ஒரு குழிக்குள்ளே இருந்த மனிதர் வந்து மீண்டும் உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரிட்டிஷ்காரர்களே பார்த்தீங்கன்னா அவருடைய புத்தகங்களில் வந்து எழுதியிருக்காங்க விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிஜ சாத்துக்கள் இன்னுமே இருக்காங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருமையை தேடி அலையிறது கிடையாது அவர்களுக்குன்னு தனியாக ஒரு ஆஸ்ரமம் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து தெரியாமலே போயிடுது ஏன்னா அவங்க பெருமைக்கு ஆசைப்படுறதே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆதன் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க